அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உச்சகட்ட பிரச்சனையில் இருக்கீங்க, அந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாவது மீண்டு வரணும்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, உதாரணத்துக்கு பண நெருக்கடியாக இருக்கலாம், இல்லை கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம், டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கும், இருந்தாலும் நீங்கள் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி தருணத்தில் இருக்கிறவங்க உத்தியோகம் கிடைக்காமல் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அவங்களும் இதை பயன்படுத்தலாம். மேலும் திருமண தடை, சொத்து பிரச்சனைகள், அதாவது கோர்ட்டு கேஸ் வரைக்கும் கூட போயிருக்கலாம். தொழில் முடக்கம், ஏதாவது ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, அது சுத்தமாக முடங்கி போயிருக்கும், இந்த தொழிலே வேணாம்னு நீங்கள் முடிவெடுத்திருப்பீங்க. அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்க வீடு கட்டிகிட்டு இருப்பீங்க, பாதியிலேயே அந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் நின்று போயிருக்கும், நிறைய தடைகள் வரும். வீடு வாங்கிறதுல ஏற்படும் பிரச்சனை, இல்லை வீடு விற்கிறதுல ஏற்படும் பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ நான் சொல்ல போகிற இந்த சின்ன வழிபாட்டு முறையை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், அதற்கான தீர்வு உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். இந்த வழிபாட்டு முறையை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அப்லோட் பண்ணுற எல்லா தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரிங்க, இந்த வழிபாடு எந்த தெய்வத்துக்காகன்னு பார்த்தீங்கன்னா வராகி அம்மன். இந்த வராகி அம்மன் எப்படிப்பட்ட தெய்வம்னு பார்த்தீங்கன்னா, நடக்காத காரியம், முடிக்க முடியாத செயல்கள், இதை எல்லாத்தையுமே முடித்து காட்டக்கூடிய ஆற்றல் வராகி அம்மனுக்கு இருக்குது. இவங்க வெற்றி தேவதை. தோல்வின்றது இவங்க அகராதியிலேயே கிடையாது. தன்னுடைய பக்தர்களுக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் தோல்வியை கொடுக்கவே மாட்டாங்க. சத்ரு சம்ஹாரி. அதே மாதிரி வராகியம்மனை வழிபடுறவங்களுக்கு மூன்று உலகத்திலையும் எதிரிகளே இருக்க மாட்டாங்க. நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையுடைய விளிம்பில் இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரவே முடியாது, அவ்வளவுதான்னு நீங்கள் மூடி வச்ச விஷயங்களை கூட வராகி அம்மன் நடத்தி காட்டுவாங்க. ஒவ்வொரு யுகத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வங்கள் துடிப்போடவும் வீரியத்தோடவும் இருப்பாங்க. அந்த வகையில் கலியுகத்தில் நரசிம்மர், ஆஞ்சநேயர், பிரத்யங்கரா, வாராகி இந்த மாதிரியான தெய்வங்கள் மிகவும் வீரியத்தோடவும் துடிப்போடவும் இருக்கிற தெய்வங்கள். ஸோ இவங்களை நீங்கள் சரியான முறையில் வழிபட்டீங்கன்னா உங்களுடைய கோரிக்கைகள் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் உடனடியாக அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இது அனுபவ ரீதியாக நான் கண்ட உண்மை. ஸோ தேவைப்படுறவங்க நான் சொல்கிற மாதிரியே இந்த பூஜையை கரெக்டாக முடிச்சிருங்க, உங்கள் எல்லாருக்குமே வராகி அன்னையுடைய அருள் கிடைக்கும். சரிங்க, இந்த பூஜையை நீங்கள் தொடர்ந்து 11 நாட்கள் செய்கிற மாதிரி இருக்கும். நடுவில் எந்த ஒரு பிரேக்கும் எடுக்கக்கூடாது. பெண்களாக இருந்தால் கூட நீங்கள் தீட்டு நாட்களை தவிர்த்துட்டு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த 11 நாட்களை நீங்களே தேர்வு பண்ணிக்கோங்க. ஏன்னா பிரேக் எடுக்கக்கூடாது. இன்கேஸ் பிரேக் வந்துருச்சுன்னா திரும்பவும் நீங்கள் ஃபஸ்ட்டில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுடைய வீட்டில் வராகியம்மனுடைய ஃபோட்டோ இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இந்த பூஜையை நீங்கள் தாராளமாக செய்யலாம். உங்களால் ஃபோட்டோ வாங்க முடிஞ்சதுன்னா ஒரு ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அது உணர்வு பூர்வமாக இருக்கும். ஃபோட்டோவை பார்த்து நீங்கள் பூஜை பண்ணும்பொழுது இன்னமும் பக்தி பூர்வமாக இருக்கும். நிறைய பேருக்கு வராகியம்மனுடைய ஃபோட்டோவை வீட்டில் வச்சு வழிபடலாமா கூடாதான்ற சந்தேகம் இருக்குது. தாராளமாக நீங்கள் வீட்டில் வச்சு வழிபடலாம். உங்கள் வீட்டில் தனி பூஜை அறை இல்லைனாலும் நீங்கள் வராகியம்மனுடைய ஃபோட்டோவை வைக்கலாம். அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தாலும் பிரச்சனை கிடையாதுங்க, நீங்களும் தாராளமாக வராகியம்மனுடைய ஃபோட்டோவை வச்சு வழிபடலாம். உங்ககிட்ட ஃபோட்டோவும் இல்லை, இல்லை வாங்கி வழிபடவும் முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு விளக்கு வாங்கிக்கோங்க. அகல் விளக்கு வாங்கிக்கலாம். மண்ணில் செய்யப்பட்ட ஒரு அகல் விளக்கோ இல்லை பித்தளை விளக்கு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். புதிய விளக்கு ஒன்று நீங்கள் வாங்கணும். உங்களுடைய வீட்டிலேயே பயன்படுத்தாத விளக்கு இருந்தாலும் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த விளக்கு தீபத்தில் அன்னை வாராகி இருப்பதா நீங்கள் பாவனை செஞ்சுக்கோங்க. இந்த பூஜையை எந்தெந்த நாட்களில் தொடங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, வளர்பிறை பஞ்சமி, வளர்பிறை அஷ்டமி, வளர்பிறை வெள்ளிக்கிழமைகள், அப்படி இல்லைன்னா வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை, பௌர்ணமி, அமாவாசை, கார்த்திகை நட்சத்திரம், அதாவது கிருத்திகை வர அன்னைக்கும் இந்த பூஜையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நேரம் பார்த்தீங்கன்னா மாலை 7 மணியிலிருந்து, அதாவது சாயங்காலம் 7 மணியிலிருந்து இரவு 11 மணி வரைக்கும், அந்த இடைப்பட்ட நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன இந்த நேரத்தில் மட்டும்தான் இந்த பூஜையை நீங்கள் செய்ய முடியும். இதுதான் பூஜை விதி. உங்களுக்கு இது கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த பூஜையை நீங்கள் செய்ய முடியாது. உங்களுக்கு நான் வேறு ஒரு மெத்தட் சொல்கிறேன். சரிங்க, இப்போ நான் சொன்ன அந்த தினங்களில் மட்டும்தான் இந்த பூஜையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். காலையில் தலைக்கு குளிச்சுருங்க. அதாவது பூஜை செய்யும் அந்த முதல் நாள், 11 நாட்கள் இந்த பூஜையை உங்களை செய்ய சொன்ன முதல் நாள் மட்டும் நீங்கள் தலைக்கு குளிக்கணும். மற்ற நாட்கள் நீங்கள் சாதாரணமாக குளித்தாலே போதும். முடிகிறவங்க 11 நாட்களுமே நீங்கள் தலைக்கு குளிக்கலாம். இப்போ உங்களுடைய பூஜை அறையில் மாலை 7 மணியிலேருந்து 11 மணி வரைக்கும், நான் முன்னாடி சொன்ன அந்த டைமிங்ஸில் விளக்கு நீங்கள் ஏற்றணும். புதிய விளக்கு உங்களை வாங்க சொல்லியிருந்தேன், அந்த விளக்கில் நல்லெண்ணெய் விளக்கு நீங்கள் ஏற்றணும். இப்போ நான் சொல்ல போகிறது ஆப்ஷனல் தாங்க, கட்டாயம் கிடையாது. உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் தாமரை தண்டு,
வாழைத்தண்டு மற்றும் பஞ்சுத்திரி, இது மூணுத்தையும் இணைச்சு நீங்க விளக்கேற்றலாம். நாட்டு மருந்து கடைகள்லேயே இந்த திரி உங்களுக்கு ரெடிமேடா கிடைக்கும். இப்ப நான் சொன்ன இந்த தாமரைத்தண்டு திரி, வாழைத்தண்டு திரி மற்றும் பஞ்சுத்திரி, இது மூணுத்தையும் இணைச்சு நீங்க விளக்கு எழுத்தும் பொழுது தெய்வ வசியம் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவே கிடைக்கும். அப்படி முடியாதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்க நார்மலா நூல் திரி போட்டு விளக்கேற்றிக்கலாம். அடுத்ததா விளக்குக்கு பக்கத்துல நீங்க வைக்க வேண்டிய நைவேத்திய பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பூமிக்கு அடியில் விளையக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒன்று நீங்கள் வைக்கலாம். கேரட்டாக இருக்கலாம், கருணைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, பனங்கிழங்கு, வேர்க்கடலைன்னு உங்களுக்கு என்ன கிடைக்குதோ ஏதாவது ஒரு பொருளோ இல்லை ரெண்டு பொருளோ நீங்கள் நைவேத்தியமாக அதாவது பிரசாதமாக வைக்கலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த பொருட்களை சமைச்சு வைக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் கடைகள்லேருந்து வாங்கிட்டு வந்து டைரெக்டாக பிரசாதமாக சாமிக்கு வைக்கலாம். அடுத்ததாக பழங்களில் பார்த்தீங்கன்னா மாதுளை மற்றும் செவ்வாழை, இந்த ரெண்டு பழங்களை நீங்கள் பிரசாதமாக வைக்கலாம். மாதுளை பழத்தை டைரெக்டாக நீங்கள் வைக்காதீங்க, அதில் இருக்க முத்துக்களை மட்டும் எடுத்து கொஞ்சம் தேன் கலந்து வைங்க. அப்படி இல்லைனா டைரெக்டாக அந்த முத்துக்கள் மட்டும் எடுத்து கூட நீங்கள் வைக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த பழங்கள் மற்றும் காய்கறிகள் ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது, உங்ககிட்ட பழம் கிடைச்சா அதை வைங்க, அப்படி இல்லைனா காய்கறிகள் கிடைச்சா அதையும் நீங்கள் வைக்கலாம். ஏதாவது ஒரு நைவேத்திய பொருள் கிடைச்சாலும் அதை நீங்கள் தாராளமாக வைக்கலாம். கட்டாயமாக வைக்க வேண்டிய இன்னொரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பானகம். பானகம் எப்படி செய்யறதுன்னு உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். ஒரு டம்ளரில் சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க, ஏன்னா சாமிக்கு அதை நைவேத்தியம் பண்ண போகிறோம். அந்த தண்ணீரில் வெள்ளத்தை போட்டு ஃபஸ்ட்டு கரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக வெள்ளம் எடுத்தால் போதும், நிறைய வெள்ளம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. வெள்ளத்துக்கூட ஒரு சிட்டிக்கை அளவு சுக்குத்தூள், அதாவது ட்ரை ஜிஞ்சர் தூளாக இருக்கும் சுக்கு பொடியை வந்து ஒரு சிட்டிக்கை அளவு போட்டுக்கோங்க. பிறகு எலுமிச்சம்பழ சாறு, அது ஒரு 4-5 சொட்டு அதில் விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க பானகம். வெள்ளத்தை போட்டு கரைச்சதுக்கு பிறகு அந்த தண்ணீரை வேணால் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க, ஏன்னா வெள்ளத்தில் நிறைய அழுக்கு இருக்கும். நீங்கள் ஃபில்டர் பண்ணதுக்கு பிறகு கூட இந்த சிட்டிக்கை அளவு சுக்கு பொடியையும் மற்றும் எலுமிச்சை சாறையும் கொஞ்சம் ஊற்றிட்டிங்கன்னா பானகம் உங்களுக்கு தயாராகிடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் விளக்கு ஏற்றும் பொழுது அந்த அகல் விளக்கு ஒரு தட்டு மேலே வச்சுக்கோங்க, இல்லை ஒரு கிண்ணத்து மேலே வச்சுருங்க. ஏன்னா அதற்கு மேலே இப்போ நான் சொல்ல போகிற இந்த 4 புஷ்பங்களில் ஏதாவது ஒரு பூ உங்களுக்கு கிடைச்சா கூட போடலாம். செவ்வரளி, செம்பருத்தி, மல்லிகைப்பூ மற்றும் நீல நிற சங்குப்பூ, இது 4 ஏதாவது ஒரு புஷ்பம் நீங்கள் கிடைச்சா போடலாம். இப்போ நான் சொன்ன அந்த மலர்கள் உங்களுக்கு கிடைக்கலனா நீங்கள் சாமந்திப்பூ, அப்படி இல்லைனா உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன மலர்கள் கிடைக்குமோ அதை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆனால் நான் சொன்ன அந்த 4 புஷ்பங்கள் பார்த்தீங்கன்னா வராகியம்மனுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். சரிங்க, இப்போ நீங்கள் விளக்கேற்றினதுக்கு பிறகு அந்த விளக்கை சுற்றி நான் சொன்ன அந்த நைவேத்திய பொருட்கள் பானகம் புஷ்பம் எல்லாம் வச்சதுக்கு பிறகு அந்த விளக்கை பார்த்து மனமுருகி வேண்டிக்கோங்க. வராகியம்மன் அந்த விளக்கில் எழுந்தருளணும், வராகியம்மன் அந்த விளக்கில் வரணும்னு மனதார வேண்டிக்கோங்க. ஒரு நிமிடம் நீங்கள் வேண்டிக்கலாம். வேண்டினதுக்கு பிறகு இப்போ நம்ம டிஸ்பிளேல தெரிகிற அந்த ஸ்லோகத்தை 21 முறை நீங்கள் சொல்லணும். 21 முறை கவுண்டிங்க்கு நீங்கள் ஒரு கல்கண்டோ இல்லை ஏதாவது கொண்டைக்கடலை, உடச்ச கடலை இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 21 முறை நீங்கள் அந்த விளக்கை பார்த்துக்கிட்டே மனதார சொல்லுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் கண்ணை மூடிட்டும் சொல்லலாம், ஆனால் அந்த விளக்குக்கு முன்னாடி நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஃபோட்டோ வச்சு வழிபடுறவங்களா இருந்தீங்கன்னா ஃபோட்டோவுக்கு அந்த புஷ்பங்கள் அந்த நைவேத்தியங்கள்லாம் வச்சு நீங்கள் வழிபடலாம். ஒரு விளக்கு நீங்கள் ஏற்றிக்கலாம், அது புது விளக்காக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. காமாட்சி அம்மன் விளக்கோ இல்லை நீங்கள் பூஜை அறையில் ஏற்றும் அந்த விளக்கை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த ஸ்லோகத்தை நான் ஒரு முறை சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. ஓம் குண்டலினி புற வாசினி சண்ட முண்ட விநாசினி பண்டிதசிய மனோன்மணி வாராஹி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரய நாசினி இஷ்டக்காம பிரதாயினி வாராஹி நமோஸ்துதே. ரொம்பவும் பவர்ஃபுல்லான வராகியம்மனுடைய மந்திரம் இது. கேட்டதையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த மந்திரத்துக்கு இருக்குது. 21 முறை நீங்கள் சொல்லி முடித்ததுக்கு பிறகு அவ்வளவுதாங்க பூஜை முடிஞ்சது. இதே மாதிரி நீங்கள் 11 நாட்கள் பூஜை செய்யணும். முக்கியமான ஒரு குறிப்பு, இந்த 11 நாட்களும் நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது, மேலும் வீட்லையும் நீங்கள் அசைவம் சமைக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருக்க நபர்கள் பார்த்தீங்கன்னா வெளியே கூட அசைவம் சாப்பிட்றத தடுத்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா சுத்தமாக இந்த பூஜையை நீங்கள் செய்யும் பொழுது பெரிய வெற்றி விரைவாகவே கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் அந்த 21 முறை நீங்கள் மந்திரம் சொல்லி முடித்ததும் கற்பூர ஆரத்தி காட்டணும். கற்பூர ஆரத்தியோட தான் அந்த பூஜை உங்களுக்கு முழுமையடையும். பூஜை முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு 20 நிமிடங்கள் விளக்கு எரியட்டும், அதற்கு பிறகு அந்த விளக்கை நீங்கள் குளிர வச்சிடலாம், அணைச்சிடலாம். விளக்கு நீங்கள் குளிர வச்சதுக்கு பிறகு அந்த பிரசாதங்களை நீங்கள் எடுத்து சாப்பிடலாம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம், அந்த பானகமும் நீங்கள் குடிச்சிடலாம். அவ்வளவுதாங்க இந்த பூஜை முறை. தேவைப்படுறவங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ஹிமாலய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.